இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 8ல் இருக்க செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இயல் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செய்யுள் பகுதி இருக்குது. ஞானம், காலக்கணிதம். ஞானம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், காலக்கணிதம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஞானம், ஞானம் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா தீசோ வேணுகோபாலன். முதல்ல நம்ம நூல்வெளி பார்த்துடலாம். நாம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை தீசோ வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்க இந்த பாடப்பகுதி, இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா தீசோ வேணுகோபாலனுடைய கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். அதாவது தீசோ வேணுகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா திருவையாற்றில் வந்து பிறந்தவர். தீசோ வேணுகோபாலன் எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். தீசோ வேணுகோபாலன் எங்கு பணியாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்து கால புது கவிஞர்களில் ஒருவர் யாருன்னா தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா கால புது கவிஞர்களில் ஒருவர். தீசோ வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னா மீச்சி விண்ணப்பம். தீசோ வேணுகோபாலனுடைய கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வயல் மற்றும் மீச்சி விண்ணப்பம். எக்ஸாம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கோடை வயல் அப்படிங்கிறது யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா தீசோ வேணுகோபாலன். மீச்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா தீசோ வேணுகோபாலனுடைய கவிதை தொகுப்பு. இப்போ நம்ம நுழைய முன் பார்க்கலாம். இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்கம்தான் உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரத்துக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி வந்து சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இந்த உலகம் வந்து இயங்கிகிட்டு இருக்கு. இயங்குதல் இன்றி உலகில்லை உயர்வில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயக்கம் இல்லை அப்படின்னா இந்த உலகமும் இல்லை உயர்வும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் அலைகளை போல் பனிகளும் வந்து ஓய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் அலைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓயறது வந்து கிடையாது. அதே மாதிரி தான் கடல் அலைகளை போல பனிகளும் வந்து ஓய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அலைகள் வந்து ஓய்ந்திடின் கடலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அலைகள் வந்து ஓய்ஞ்சிருச்சுன்னா கடல் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பனிகள் வந்து ஓய்ந்திடின் உலகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பனிகள் வந்து ஓய்ஞ்சிருச்சுன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கான பனிகளோ உலகிற்கான பணிகளோ அறம் சார்ந்து வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கான வேலையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கான வேலையாக இருந்தாலும் சரி, அறம் சார்ந்து வளர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் திருப்புழுதி வந்துட்டும் கரையான் மண் வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளித்தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா தீசோ வேணுகோபாலன். இவருடைய கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து தான் இந்த பாடல் வந்து எடுத்து நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் திருப்புழுதி வந்துட்டும் கரையான் மண் வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளித்தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா தீசோ வேணுகோபாலன். இவருடைய கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து தான் இந்த பாடல் வந்து எடுத்து நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எக்ஸாமுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவில் தான் இருக்கும். இந்த பாடலை 2-3 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கே இந்த பாடலுக்கான பொருள் புரியும். எக்ஸாமுக்கு இந்த பாடலிருந்து ஏதாவது 2 அடிகள் வந்து கொடுத்துட்டு
இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பாடலை நல்லா பார்த்துக்கோங்க, இல்லைனா இந்த பாடலடிகள் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பாடலை நல்லா படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நூல்வெளியிலிருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை தீசோ வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்க இந்த பாடப்பகுதி இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா தீசோ வேணுகோபாலனுடைய கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். அதாவது தீசோ வேணுகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா திருவையாற்றில் வந்து பிறந்தவர். தீசோ வேணுகோபாலன் எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். தீசோ வேணுகோபாலன் எங்கு பணியாற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்து கால புது கவிஞர்களில் ஒருவர் யாருன்னா தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா கால புது கவிஞர்களில் ஒருவர். தீசோ வேணுகோபாலனின் மற்றொரு கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னா மீச்சி விண்ணப்பம். தீசோ வேணுகோபாலனுடைய கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வயல் மற்றும் மீச்சி விண்ணப்பம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வயல் அப்படிங்கிறது யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா தீசோ வேணுகோபாலன். மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா தீசோ வேணுகோபாலனுடைய கவிதை தொகுப்பு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.